Hello everybody, welcome to our channel. நீங்க இந்த சேனலுக்கு புதுசுனா நான் தான் பாவித்தரா. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ அப்படின்னா இந்த லுக். ஸோ பிளாக் சாரிக்கு மேக்கப் லுக் தான் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸி, ரொம்ப குவிக்காக பண்ணிடலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆஸ் யூஷுவல் நம்ம ஸ்கின்னை ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு. அப்புறமேட்டா நான் வந்துட்டு குட் வைப்ஸோட விட்டமின் இ சீரம் எடுத்துக்கிறேன். இது எதுக்குன்னா நான் மேக்கப் போடுறேன். ஸோ மேக்கப் வந்துட்டு ஸ்கின்னை டேமேஜ் பண்ணாமல் பார்த்துக்கிறதுக்காக இந்த சீரம் ஃபஸ்ட்டு போட்டுக்கிறோம். போட்டு நல்லா அது ஆயில் மாதிரி இருக்கும். ஸோ நல்லா மசாஜ் பண்ணிக்கிறோம். நல்லா மசாஜ் பண்ணதுக்கப்புறம் நான் நிவ்யாவோட விட்டமின் இ சாஃப்ட் அப்படிங்கிற மாய்ஸ்சரைசர் எடுத்திருக்கேன். இது ரொம்ப லைட் மாய்ஸ்சரைசர். மோஸ்ட்டாக இது நான் யூஸ் பண்ணுவேன். இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ எப்பயுமே நான் இதான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இதை வச்சு நம்ம நல்லா மசாஜ் பண்ணிக்கிறோம். அது ஸ்கின்குள்ளே அப்சார்ப் ஆகிற அளவுக்கு மசாஜ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் நான் மேக்கோட ப்ரைமர் எடுத்துக்கிறேன். ப்ரைமர் வந்துட்டு போர்ஸெல்லாம் க்ளோஸ் பண்ணி நமக்கு ஸ்டே இருக்கும், மேட் ஃபினிஷ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி மேட் ப்ரைமர் நான் எடுத்திருக்கேன். ஸோ அதை போட்டு நான் ஃபேஸில் போட்டுக்கிறேன். அப்புறமேட்டா மேக்கோட ஸ்டூடியோ ஃபினிஷ் ஃபவுண்டேஷன் எடுத்திருக்கேன். ஷேட் ஃபவுண்டேஷன் இது. ஸோ இதை போட்டு நம்ம ஃபேஸில் பிளெண்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் வேணும்னா ஆரஞ்ச் கரெக்டர் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி எனக்கு வந்துட்டு அந்தளவுக்கு தெரியல. ஸோ அதனால் நான் இன்றைக்கி ஆரஞ்ச் கரெக்டர் யூஸ் பண்ணல. நீங்கள் வேணுன்னா இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்துட்டு மேக்கோட கன்சீலர் எடுத்துக்கிறேன். ஸோ ஹைலைட் பண்ணுறதுக்காக நான் கன்சீலர் போட்டுக்கிறேன். உங்களுக்கு எந்த ரீஜனில் ஹைலைட்டடாக தெரியணுமோ அந்த ரீஜனில் கன்சீலர் போட்டு நான் ஹைலைட் பண்ணிக்கிறேன். பிளெண்ட் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் மேக்கோட காம்பாக்ட் எடுத்திருக்கேன். காம்பாக்ட் எடுத்து நான் பவுடரை இப்போது ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். அந்த பவுடரை எனக்கு வந்துட்டு ஃபுல்லாக க்ரீமாக எல்லாமே நம்ம க்ரீமாக யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம் நம்ம காம்பாக்ட் போட்டு. நெக்ஸ்ட் வந்துட்டு ஐப்ரோஸ் ஃபில் பண்ண போகிறேன். ஐப்ரோஸ் ஆஸ் யூஷுவல் ப்ரஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு ஐப்ரோ பென்சிலில் ஃபில் பண்ணிக்கிறேன். ரெண்டு ஐப்ரோஸும் நல்லா ஃபில் பண்ணிக்கலாம். ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிவிட்டு திருப்பி நான் ப்ரெஷ்ஷால் ப்ரெஷ் பண்ணிக்கிறேன். மேலே தூக்கி விடுறேன். மேலே தூக்கி விட்டால் ரொம்ப அழகாக லுக் கொடுக்கும். ஸோ அதனால் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு லாக்மேயோட காஜல் எடுத்துக்கிறேன். காஜல் போட்டுக்கிறேன். காஜல் வந்துட்டு லைட்டாக வெளியே வர மாதிரி போட்டுக்கலாம். லைக் அந்த மாதிரி ஸ்மச் பண்ணுற மாதிரி போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஐஷேடோ பேலட் எடுத்துக்கலாம். ஐஷேடோ பேலட்டில் வந்து நல்ல நியூட் ஷேடாக எடுத்துக்கலாம். நியூட் ஷேடாக எடுத்து நம்ம ஃபுல் ஐஸியும் இந்த மாதிரி போட்டுக்கலாம். போட்டுட்டு நான் பிளாக் கலரில் எடுத்துக்கிறேன். பிளாக் கலர் எடுத்து ஃபுல்லாக இந்த நல்லா பிளாக் கலரை நம்ம ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். நீங்கள் ப்ரஷ்லேயும் பண்ணிக்கலாம், கையிலையும் பண்ணிக்கலாம். கை வந்துட்டு பெட்டர். கை வந்துட்டு ரொம்ப அழகாக லுக் கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி கையும் யூஸ் பண்ணிக்கலாம், ப்ரஷ்ஷும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ரெண்டுத்தையும் கலந்து கலந்து பண்ணேன். அந்த மாதிரி நீங்களும் பண்ணிக்கலாம். ஒரு ப்ரஷ் எடுத்து அந்த நியூட் கலரையும் பிளாக்கையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு நல்ல கோல்டன் கலர் இல்லை சில்வர் எதுவும் இருக்கோ, நமக்கு எது உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. எது நல்லாயிருக்கும்னு தோணுதோ அதை எடுத்து அது மேலே வச்சு நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். பிளெண்ட் பண்ணிவிட்டு ஹுடா பியூட்டியோட ஐலாஷஸ் வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு ஐலாஷஸ் மேலே நம்ம மஸ்காரா போட்டுக்கலாம். மஸ்காரா வேணுன்னா போட்டுக்கலாம், வேண்டானா விட்டுடலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு மேக்கோட ஐலைனர் எடுத்துக்கிறேன். நான் ஐலைனர் போடுறது சரியாக ரெக்கார்ட் பண்ணல. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு அதே மாதிரி திருப்பி நம்ம காஜல் போட்டுக்கிறோம். ஏன்னா வந்துட்டு அது கொஞ்சம் லைட்டாக தெரிஞ்சிச்சு. ஸோ அதனால் திருப்பி நான் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் நான் லாக்மேயோட எம்ஆர்டி அப்படின்ற ஒரு ஷேட் எடுத்து நான் லிப்ஸ்டிக் போட்டுக்கிறேன். கொஞ்சம் பிளாக் கலர் சாரிக்கு கொஞ்சம் டார்க் லிப்ஸ்டிக் போட்டால் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அதனால் நான் இந்த நல்ல ரெட் கலர் எடுத்து போட்டுக்கிறேன். நான் உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குமோ அந்த கலரில் நீங்கள் போட்டுக்கலாம், அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்துட்டு லாக்மேயோட ஹைலைட்டர். ஹைலைட்டர் நம்ம எங்கெல்லாம் ஹைலைட் பண்ணணும் அப்படின்றமோ அங்கெல்லாம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கிளிட்டரி ஹைலைட் நம்ம கன்சீலரையும் ஹைலைட் பண்ணுறோம், இதையும் பண்ணுறோம் அப்படின்னா கிளிட்டரி ஹைலைட் வந்துட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ்க்கு நல்லா சூட் ஆகும். ஸோ அதனால் நான் பண்ணிக்கிறேன். வேண்டானா கூட விட்டுடலாம். உங்கள் ஃபேஸ் ஹைலைட்டடாக தான் தெரியும் பிகாஸ் அந்த கன்சீலரால். நெக்ஸ்ட் நான் வந்துட்டு ஒரு இயர் ரிங் போட்டுக்கிறேன். இயரிங் வந்து உங்கள் சாரிக்கு எந்த மாதிரி சூட் ஆகுதோ, நீங்கள் எந்த மாதிரிலாம் வச்சுருக்கீங்களோ அந்த இயரிங் நீங்கள் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு நான் ஒரு செயின் சோக்கர் மாதிரி செயின் போடுறேன் பிகாஸ் அந்த என்னோடய ப்ளவுஸ் வந்துட்டு கொஞ்சம் ஃபுல்லாக இருக்குல்ல. ஸோ நான் அதில் சோக்கர் மாதிரி ஒரு செயின் போட்டுக்கிறேன். செயின் போட்டதுக்கப்புறம் அவ்வளோதான். என்னோடய ஹேரை வந்துட்டு நீங்கள் ஹேர் ஸ்டைல் வேணாலும் போட்டுக்கலாம், இல்லைனா லூஸ் ஹேர் விடுறதுனாலும் விட்டுக்கலாம். நான் மோஸ்ட்டாக லூஸ் ஹேர் தான் விடுவேன். ஸோ நான் லூஸ் ஹேர் விட்டுக்கிறேன்.
நெக்ஸ்ட் நான் வந்துட்டு மேக்கோட ஐலைனர் எடுத்து நான் வந்துட்டு அதை பொட்டாக வைக்கிறேன். ஸோ பொட்டு வச்சா ரொம்ப அழகாக இருக்கும்ல, ஸோ அதனால நான் வைக்கிறேன். அண்ட் திஸ் இஸ் நம்மளோட ஃபைனல் லுக். இது ஒரு ஸ்மோக்கி ஐ லுக் கொடுக்கும். நம்ம வேணும்னா நம்ம அந்த ஐஷேடோ, பிளாக் ஐஷேடோக்கு பதிலாக நம்ம வந்துட்டு வெறும் காஜல் வச்சு ஸ்மச் பண்ணிக்கலாம், வேணும்னா அப்படியும் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இப்படி தான் பிடிக்கும், ஸோ நான் இப்படி பண்ணியிருக்கேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.